ஜெய்ஸ்ரீராசிம்மா, அடியேன் அருண் ஸ்வீடன்லேருந்து பேசுகிறேன். நான் நம்ம டிவைன் குடும்பத்துக்கு வந்து வேந்தர் டிவியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அம்மா நிறைய அற்புதங்கள் செஞ்சு கொடுத்தாங்க, என் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றத்தை செஞ்சு கொடுத்தாங்க. அதில் நான் ரெண்டு விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விருப்பப்படுறேன். ஒன்று வந்து எனக்கு அம்மா எப்படி வேலை வாங்கி கொடுத்தாங்க, இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு எப்படி வீசா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றதையும் நான் பதிவு செய்ய விருப்பப்படுறேன். நான் வந்து எனக்கு இன்டர்வியூ கால் வந்து கம்பெனியிலேருந்து வந்ததுக்கப்புறம் அம்மா கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டேன், அம்மா எனக்கு இந்த வேலை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து சொன்னாங்க, உனக்கு இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும்டா, நான் உனக்கு வாங்கி தரேன், நீ என்னை நினச்சிட்டே போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதே மாதிரி நம்பிக்கையோடு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இன்டர்வியூ போகிற அன்னைக்கு காலையில் அம்மா கிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கேட்டிருந்தேன். அம்மா உடனே எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாங்க, நீ இந்த வேலையில் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவடா, நானும் நரசிம்மப்பாவும் கூடவே இருக்கோம், எங்கள் ரெண்டு பேரையும் நினச்சி நீ வந்து இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணு, உனக்கு கண்டிப்பாக யுவர் செலக்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உள்ளே போனது மாத்திரம்தான் தெரியும். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அம்மா தான் பேசினாங்க, அம்மா தான் எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாங்க, ஜெய்ஸ்ரீ நரசிம்மா. அதுக்கப்புறம் எனக்கு விசா வந்து எனக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ண முடியாமல் இருந்தது, விசா ப்ராப்ளம்ஸ் இருந்தது. நான் அம்மா கிட்ட வந்து கேட்டிருந்தேன், அம்மா எனக்கு விசா ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் விசா வாங்கித்தாங்க அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அம்மா வந்து சொன்னாங்க, நான் இருக்கும்போது நீ எதுக்குடா கவலைப்படுற, உனக்கு கண்டிப்பாக விசா கிடைக்கும்டா, நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு விசா ரொம்ப ரிஜெக்ட் ஆகிற சிச்சுவேஷன்ஸில் தான் இருந்தது. அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு விசா வந்து வாங்கி கொடுத்தாங்க. விசா கிடைக்கிறதுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்மா வந்து என் கனவில் சொன்னாங்க, உனக்கு இந்த விசா கிடைச்சது எப்படின்னு தெரியாது, எனக்கும் நரசிம்மப்பாவுக்கு மாத்திரம்தான் தெரியும், நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு இந்த விசா வாங்கி கொடுத்தோன்னு சொல்லிட்டு. அது நூற்றுக்கு நூறு உண்மை. எனக்கு அந்த பெயின் தெரியல, அம்மாவுக்கும் நரசிம்மப்பாவுக்கு மாத்திரம்தான் அந்த பெயின் தெரியும் கண்டிப்பாக. என் வாழ்க்கையில் நிறைய அம்மா பண்ணியிருக்காங்க, உதாரணத்துக்கு நான் இது ரெண்டை சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாருக்கும் அம்மா இந்த மாதிரி நிறையா அருள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, நான் அதுக்கு வந்து சாட்சியாக என்னைக்கும் இருப்பேன். ஜெய்ஸ்ரீ நரசிம்மா, அருண் ஸ்வீடன்லிருந்து.